हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது K90 Pro ல நம்ம எப்படி ஒரு எம்ப்ளாய் ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அப்படிங்கறத பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பயோமெட்ரிக் ரீடர்ல பவர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பட்டனை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண உடனே இங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஆன் ஆயிடும். அதே மாதிரி உங்க டிஸ்ப்ளே ஆன் ஆயிடும். இப்போ இங்க செய்ய வேண்டியது என்ன, ஜஸ்ட் ஆன் ஆகறதுக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகு இது மாதிரி பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வந்த பிறகு சிஸ்டம் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோம் பேஜ் வந்துரும். இப்போ எங்க டைம் தெரியும், செக் இன் இதெல்லாம் இருக்கும். மேல பார்த்தா நம்ம டேட் தெரியும், டேட் டே எல்லாமே கரெக்டா தெரியும். இப்போதைக்கு நம்ம செய்ய போறது ஒரு எம்ப்ளாய் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றதுக்கு இங்க பாருங்க எம் அண்ட் ஓகே னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பட்டனை பிரஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தா யூசர் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் இதுல பார்த்தா நியூ யூசர், ஆல் யூசர், டிஸ்ப்ளே ஸ்டைல்னா இருக்கும். இதுக்கு நமக்கு தேவையான பார்த்தா ஒரு யூசர் ஆட் பண்ண போறோம். அதுக்கு செய்ய வேண்டியது பார்த்தா ஜஸ்ட் நியூ யூசர் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய் ஐடி, அதாவது யூசர் ஐடி இருக்கும். இதுல ஐடி ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு எம்ப்ளாய் கோட் இருந்தா எம்ப்ளாய் கோட் கொடுங்க. அப்படி இல்லனா நீங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நான் ஓகே கொடுக்குறேன். இதுல ஓகே கொடுத்துட்டு நான் ஒரு 101 வரை கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்த பிறகு நேம் நீங்க கொடுக்க வேண்டாம். நேம் பார்த்தோம்னா இதுல கொடுக்க ரொம்ப சிரமமா இருக்கும். இதுல வந்து நான் ஒவ்வொன்றா பிரஸ் பண்ணி பிரஸ் நம்ம கொடுக்க ரொம்பவே சிரமமா இருக்கும். அதனால ஈஸியா நம்ம வந்துட்டு சிஸ்டத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அதனால இப்போ எதுவும் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த யூசர் ரூல் இருக்கு, இதையும் மாற்ற வேண்டாம். ஜஸ்ட் கீழே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து உங்களுடைய 10 விரல காட்டும். அது எந்த வேலையும் செலக்ட் பண்ணலாம். அதாவது இதுல எந்த வேலையும் நீங்க மாத்திக்கலாம். நீங்க மாத்தலாம், மாத்தாம இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் இதுல எந்த ஃபிங்கர் வேலையும் வச்சுட்டு ஓகே கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு இங்கேயே வச்சு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துனா மூணு டைம் நம்ம பிரஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மூணு டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்க ஃபிங்கரை வைங்க, விழுந்துரும். இப்போ ரெண்டாம் டைம் வைங்க, விழுந்துரும். அடுத்து மூணாம் டைம் வைங்க. இது மாதிரி மூணு டைம் வச்சிடுச்சு, நீங்க பேக் வந்துட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய வேணாம், ஜஸ்ட் எஸ்கேப் பண்ணி வெளியே வந்துடலாம். நீங்க சேவ் பண்ண கூட அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். நம்ம ஜஸ்ட் மூணு ஃபிங்கர் வைக்கணும், மூணு ஃபிங்கரும் கரெக்டா ரெஜிஸ்டர் ஆகணும். ரெஜிஸ்டர் ஆன பிறகு நீங்க எஸ்கேப் பண்ணி வெளியே வந்துடலாம். அவ்வளவுதான், இப்போதைக்கு நம்ம ஃபிங்கர் வைக்க வேண்டியதுதான். இப்ப இது மாதிரி வந்துடும். இது நேம் வரது மட்டும் நம்ம சிஸ்டத்துலயும் அப்லோட் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு RFID கார்டை எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவும் ஈஸியான மெத்தட் தான். என்னதுன்னா ஒருவேளை நம்ம ஃபிங்கர் கொடுத்துக்கிறோம், ஃபிங்கர் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லாட்டினா அவங்களுக்கு ஒரு கார்டும் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்டை எப்படி ஆட் பண்றதுனா ஜஸ்ட் மெனு எம்எண்ட் ஓகே கொடுங்க. இதுல யூசர் மேனேஜுக்குள்ள போயிடுங்க. இதுல நியூ யூசராகவும் கொடுக்கலாம். நியூ யூசர்னா புதுசா அவங்களுக்கு ஃபிங்கர்லாம் கிடையாது, ஜஸ்ட் கார்டு மட்டும்னா கார்டையும் கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 101 கொடுத்துருந்தேன், இங்க 102 கொடுக்குறேன். 2 கொடுத்து ஓகே கொடுங்க. இதில் அவங்களுக்கு ஃபிங்கர் கிடையாது, கார்டு மட்டும்னா ஜஸ்ட் டவுன் பண்ணிட்டே வாங்க. யூசர் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் கீழே டவுன் பண்ணிட்டே வாங்க. இந்த பேஜ் நம்பர் இருக்கும், அந்த பேஜ் நம்பர் ஓகே கொடுங்க. பேஜ் நம்பர் இருக்க இடத்துல உங்களுடைய கார்டு இருக்குது. இந்த கார்டு இருக்குது, உங்க கார்டு இருக்கும். இது மாதிரி இந்த RFID கார்டு இருக்கும். இந்த RFID கார்டை ஜஸ்ட் இங்க காமிங்க. காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்டு நம்பர்லாம் அங்க வந்துடும். வந்ததும் டிக் ஆயிடும், டிக் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். இப்போதைக்கு ஜஸ்ட் எஸ்கேப்பும் பண்ணிக்கலாம். எஸ்கேப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கார்டை நம்ம ஷோ பண்ணும்போது தேங்க்யூன்னு சொல்லி அட்டனன்ஸ் விழுந்துடும். இது கார்டு அட்டனன்ஸ். இது நம்ம பயோமெட்ரிக் அட்டனன்ஸ். அதுதான் பயோமெட்ரிக்ங்கிறது இங்க ஃபிங்கர் வச்சுக்கலாம். நம்ம கார்டுங்கிறது இப்படியும் காமிச்சிக்கலாம். அதாவது இல்ல எனக்கு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்டும் இருக்கணும், கார்டும் இருக்கணும்னா ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் தான். எம்எண்ட் ஓகே கொடுங்க. திரும்ப யூசர் மேனேஜுக்குள்ள போங்க. இங்க ஆல் யூசருக்குள்ள வந்துருங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு கார்டும் இருக்கணும், ஃபிங்கரும் இருக்கணும் பட்சத்தில். இப்போ 101 நம்ம வந்துட்டு ஃபிங்கர் கொடுத்துருக்கிறோம். அதே சமயத்தில் ஓகே கொடுங்க. இதுல எடிட் கொடுங்க. எடிட் போயிட்டு ஜஸ்ட் திரும்பவும் கீழே வாங்க. இங்க பேட்ச் நம்பர் ஓகே கொடுங்க. பேட்ச் நம்பர் ஓகே கொடுத்த பிறகு நீங்க செய்யணும்னா இங்க உங்க ஒரு இன்னொரு கார்டு, உங்கள்கிட்ட இருக்க கார்டை வந்து ஜஸ்ட் இங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இப்போதைக்கு வந்து வெளியே வந்துடலாம். இதுல ஒரு யூசருக்கு ஒரு கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வேற கார்டு. இப்ப நான் ஸ்கேன் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கும் அட்டனன்ஸ் விழுந்துருச்சு. 101 அப்படின்னு அட்டனன்ஸ் விழுந்துருச்சு. சிம்பிள் மெத்தட் தான், ஒரு யூசர் ஆட் பண்றது சிம்பிள் மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெக்ஸிப் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.